மைதானத்தில் இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களில் ஏறக்குறைய 90% பேர் ஒரே சமயத்தில் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டிய அந்த தருணம். முகமது சிராஜின் தந்தை மரணத்திற்கான ஆறுதலாக அப்படி செய்தார்களா என்று கேட்டால் அதுதான் இல்லை, இது அதுக்கும் மேல. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இன்று அறிமுக வீரராக களமிறங்கினார் முகமது சிராஜ். முதல் டெஸ்டில் முகமது சமிக்கு காயம் ஏற்பட்டதால் அவருக்கான மாற்று வீரராக இன்றைய போட்டியில் அறிமுக வீரராக களமிறங்கியிருந்தார் இவர். மேலும் இவரது தந்தை சில நாட்களுக்கு முன்புதான் காலமானார். ஆனால் இவரது தந்தையின் இறுதி சடங்கிற்கு கூட போகாமல் இந்திய அணிக்காக விளையாடுவதையே பெருமையாக கருதி ஆஸ்திரேலியாவிலேயே இருந்துவிட்டார் முகமது சிராஜ். அந்தளவுக்கு தந்தைக்கு நிகராக கிரிக்கெட்டையும் நேசிப்பவர்தான் இவர். அப்படிப்பட்ட முகமது சிராஜ் இந்த அறிமுக போட்டியில் என்ன செய்ய போகிறார் என்று பலரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிலையில், அதுவும் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகள் என்றாலே அதில் முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தும் ஒரே அணி என்றால் அது ஆஸ்திரேலிய அணிதான். ஆகையால் அப்படிப்பட்ட இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாகியுள்ள இவரின் மீது இந்திய ரசிகர்கள் பலரும் அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தனர். அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகவும் அதே சமயம் பாக்ஸிங் டே போட்டிகளின் அரசன் என்ற மமதையில் இருந்த ஆஸ்திரேலிய அணியின் புஜாராவாக செயல்பட்டு வந்த லாபஸ் சக்னே என்ற பேட்ஸ்மேனின் விக்கெட்டையும் மற்றும் கிரீன் என்பவரின் விக்கெட்டையும் வீழ்த்தி மைதானத்தில் இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களையும் வியக்க வைத்தார் முகமது சிராஜ். அதுவும் சாதாரண பந்து வீச்சில் கிடைத்த விக்கெட்டாக அது இல்லை. குறிப்பாக கிரீன் என்பவரின் விக்கெட்டின் போது ஒரு குறிப்பிட்ட அரை சதுரடிக்கும் குறைவாக இருக்கும் ஒரே இடத்தில் இவர் வீசிய முதல் 4 பந்துகளை பிச்சாகி அவுட் ஸ்விங்காக செல்லும்படி போட்டு, பின்னர் 5வது பந்தையும் அதே இடத்தில் பிச்சாகி இன் ஸ்விங்காக போட்டு LBW முறையில் இந்த விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் முகமது சிராஜ். அதாவது 66 அடிகள் கொண்ட இந்த பிச்சில் குறிப்பிட்ட ஒரு அரை சதுர அடியில் தொடர்ச்சியாக 5 பந்துகளை அதே இடத்தில் பிச்சாவது போல பந்து வீசுவது என்பது பந்து வீச்சில் உச்சம் தொட்ட ஜாம்பவான்களால் கூட முடியாது. ஆனால் அதை நேர்த்தியாக செய்து விக்கெட்டும் எடுத்த முகமது சிராஜின் இந்த பந்து வீச்சை பாராட்டும் விதமாக மைதானத்தில் உள்ள பெருவாரியான ரசிகர்கள் எழுந்து நின்று கைதட்டி முகமது சிராஜை பாராட்டியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க சொல்லுங்க, தந்தையை இழந்தாலும் அவரது தன்னம்பிக்கையை இழக்காத முகமது சிராஜின் இந்த பந்து வீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.